53வது துவக்க நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். யார் இந்த இயக்கத்தை துவக்கினார்கள், எப்படி துவக்கினார்கள், இந்த இயக்கத்துடைய பின் வரலாறுகள் என்ன என்பதையெல்லாம் அடையாளம் காட்டி உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை மரியாதைக்குரிய சேலத்து சிங்கம் திருநாட்டு தங்கம் எங்குடைய அங்கம் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்றார். எல்லாம் வல்ல இறைவனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல காணிக்கையாக்குகிறேன். என்னுடைய அருமை நண்பர்களே, தோழர்களே, யார் இந்த எம்ஜிஆர், ஒரு காலத்திலே கேட்டது உண்டு, இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்ட காலங்கள் உண்டு, நடிகர் நாளாட முடியுமா என்று கேட்ட வரலாறுகள் உண்டு, யார் இந்த பவுடர் பூசி கூத்தாடி என்றெல்லாம் கேலி கிண்டல் செய்த வரலாறுகள் உண்டு. அந்த வரலாற்றை எல்லாம் அடித்து நொறுக்கி மாவட்ட மக்களுடைய இதயங்களை எல்லாம் தொட்டு உங்கள் வீட்டு பிள்ளை என்று யார் என்று கேட்டால் அது எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் என்று சொன்ன அந்த எம்ஜிஆருடைய இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யார் இந்த தமிழ் மகன், எப்படி வந்தார் இந்த வேடைக்கு, இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கணும், யார் இவர், எப்படி அவைத்தலைவரானார் என்ற வரலாறுகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பார்ப்பீர்களே. ஆனால் இந்த இயக்கத்தை துவக்குவதற்கு 1972 ஆண்டு அக்டோபர் மாதம் 11வது தேதி சத்யா ஸ்டுடியோவில் என் தங்க தலைவன் ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜாமலர், சத்யா ஈன்றெடுத்த சாதனை தலைவர் ராமாபுரம் தோட்டத்தில் நான் சந்தித்த போது முதன் முதலாக ஒரு தனி இயக்கம் காண வேண்டும் என்ற தீர்மானத்தை இந்த தமிழ்நாட்டிலே முதல் போட்டது இந்த சாதாரண தமிழ் மகன் உசேந்தான் என்பதை நான் பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கன்னியாகுமரி மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலாளராக 42 ஆண்டு காலம் பணியாற்றியவன். என் தலைவனுக்காக ரசிகர் மன்றத்தை 1956வது ஆண்டு ஜனவரி திங்கள் 26வது தேதி நாகர்கோவில் நகர பூங்காவில் மாணவர்களை அழைத்து வைத்து எம்ஜிஆர் ரசிகர் மன்றம் என்ற அமைப்பை மாணவர்கள் சார்பிலே துவக்க வந்தான் இந்த சாதாரண தமிழ் மகன் உசேன். நான் தான் எம்ஜிஆர் அவர்களை ராமாபுரம் தோட்டத்திலே சந்தித்து என்னுடைய மினி புத்தகத்தை காட்டினேன். அவரோடு உணவருந்து கொண்டிருந்த நேரத்திலே தான் அந்த மினி புத்தகத்தை திறந்து பார்த்தார். அதிலேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனியக்கம் காண வேண்டும் என்ற தீர்மானத்தை கன்னியாகுமரி மாவட்ட எம்ஜிஆர் மன்றத்துடைய சார்பில் முதன் முதலாக போட்டு அந்த தலைமையிடத்திலே காட்டினேன். அவர் பார்த்து விட்டு சொன்னார், நானா கட்சி ஆரம்பிக்க, என்னிடம் எங்கடா இருக்கிறது பணம், ஒரே ஒரு சத்யா ஸ்டுடியோ தானே இருக்கிறது, அதையும் விற்க சொல்கிறாயா என்று கேட்டார். நான் சொன்னேன், பணம் தேவையில்லை, உங்களுக்காக கோடிக்கணக்கான தொண்டர்கள் ரத்தம் சிந்த தயாராக இருக்கிறார்கள், தலைவா நீ தனி கட்சி துவங்க வேண்டும் என்று ஆர்ப்பரித்த போதுதான் உணவருந்து விட்டு அம்பாசிடர் காரிலே ஏறினார். வரலாறு ஏன் சொல்கிறேன் என்றால், ஏதோ தலைமை கழகத்துடைய பேச்சாளர் ஏதோ இந்த ஆண்டு விழாவில் வந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றுகிறேன் என்று சொன்னார். இது சாதாரண தொண்டர் அல்ல, புரட்சி தலைவர் காரிலே ஏறுகிறார், அம்பாசிடர் காரிலே ஏறி உட்கார்ந்து நான் பக்கத்தில் நின்று வணங்குகிறேன். உடனே சொல்கிறார், எங்கடா போறேனார், நான் சென்னைக்கு தான் போறேன். உடனே காரில் ஏறான், காரில் அவருடைய பின் சீட்டில் பயத்தோடு அச்சத்தோடு ஏறினார். அவரை கட்சி நடவடிக்கை எடுத்த அடுத்த நாள் 11வது தேதி நான் அரசு ஓட்டுநராக பணியாற்றி கொண்டிருந்தேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், இதே தூத்துக்குடியில் நான் ஓட்டுநராக இருந்தவன் தான், தூத்துக்குடி துறைமுக திட்டத்தில் முதல் அப்பாயின்மெண்ட் வாங்கினவன் நான் தான், இந்த தமிழ் மகன் விஷயம் தான் டிரைவர் அப்பாயின்மெண்ட் முதல் அப்பாயின்மெண்ட். தூத்துக்குடி துறைமுக திட்டம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க, 7 ஆண்டுகள் மத்திய சர்க்காரில் வேலை பார்த்தவர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தமிழ்நாடு போக்குவரத்து துறையை ஓட்டுநராக இருந்தேன். அன்னைக்கு 10வது தேதி அக்டோபர் மாதம் 10வது தேதி 1972 நான் நாகர்கோவிலிருந்து திருச்சிக்கு ஒரு விரைவு பேருந்தை ஓட்டி வருகிறேன். அந்த விரைவு பேருந்தில் 26 பேசஞ்சர்கள், அந்த 26 பேசஞ்சர்களை வச்சு ஓட்டி வரும்போது தான் மேலூரில் மாலை 5:30 அளவில் 2 பேசஞ்சர் இறங்குறாங்க. நான் ஓட்டுநர் ஆசனத்திலே இருக்கிறேன். நான் எப்போவுமே திமுக துண்டை போட்டு தான் நான் கார் ஓட்டுற பழக்கம் டிரைவராக இருக்கும்போதே. அந்த இருந்து
வண்டியில இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ஓட்டுற ஆர்சல் இருக்கும்போது நிறைய கூட்டங்கள் ஒரு ஹோட்டல் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. நான் ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரை கூப்பிட்டு கேட்கிறேன், சைக்கிள் ரிக்ஷா போ. அந்த டிரைவர்கிட்ட கேட்ட, என்னங்க இவ்வளோ கூட்டமாக இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு. சண்டாளம் கருணாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு மோசமான வார்த்தையை சொன்னால் அது நான் தாய்மார்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அந்த பையன் எம்ஜிஆரை திமுகலேருந்து நீக்கிட்டாங்க, அந்த செய்தி ரேடியோவில் சொல்கிறாங்க, அதை கேட்கிறதுதான் இந்த கூட்டம். நாங்கள் என்னுடைய அருமை நண்பர்களே, அரசாங்க போக்குவரத்து பஸ்ஸு எக்ஸ்பிரஸ் டூட்டி விரைவு பேருந்து மேலூரில் 24 பயணிகள், 26 பயணிகளில் 2 பேர் அங்கே இறங்குறாங்க, 24 பயணிகளை அந்த இடத்துல வச்சு அந்த பேருந்து அந்த இடத்துலேயே நடத்தி விட்டு கந்தசாமி நடத்தினரை கூப்பிட்டு ஒரு வெள்ளப்பேப்பர் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு வெள்ளப்பேப்பரை வாங்கி வெத்தலை பாக்கு திண்ணையில வச்சு காட்டு தர்பார் புரிகின்ற கருணாநிதி ஆட்சியில் இனி ஓட்டுநராக பணியாற்ற விரும்பவில்லை, என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு அந்த இடத்திலேயே கண்டச்சட்டை எழுதி கொடுத்து அரசாங்க பஸ்ஸையும் 24 பேசஞ்சரையும் ரோட்லேயே விட்டுக்கிட்டு வந்தவன் தான் இந்த சாதாரண தமிழ் மக்களுக்கு. வந்து நேர புரட்சி தலைவருக்காக இரவோடு இரவாக 109 எம்ஜிஆர் மன்றத்தை உடனே கூட்டி 2:45 போட்ட முதல் தீர்மானம் தான் எம்ஜிஆர் தனிக்கட்சி துவங்கணுங்கிற தீர்மானம். அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே போய் அன்னைக்கு 510 ரூபா தான், சென்னைக்கு போனால் 510 ரூபா, அந்த விமானத்தில் போய் சென்னையிலே போய் ராமாபுரம் தோட்டத்தில் புரட்சி தலைவரை கண்டு அவரோடு இட்டு சாப்பிட்டுட்டு மினிட் புக்கு கையில் கொடுத்து பார்த்தாரு. பார்த்துட்டு தான் சொன்னார், எப்படிலாம் நான் கட்சி ஆரம்பிப்பேன், என்கிட்ட எங்கடா பணம் இருக்கு, ஒரு சர்ஜா ஸ்டுடியோ இருக்கு, அதையும் மறுவாடிட்ட விற்க சொல்றியான்னு கேட்டான். வேண்டாம் தலைவா, வேண்டாம், பணமே வேண்டாம், கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த தலைவர் என்ன காரில் ஏற்றி அந்த காரில் புரட்சி தலைவர் நானும் சத்யா ஸ்டுடியோவுக்கு வந்தோம். அந்த நேரத்திலே தான் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, லட்சக்கணக்கான தொண்டர்கள், லட்சக்கணக்கான தாய்மார்கள் ரோட்டிலேயே படுத்தார்கள், ரோட்டிலேயே படுத்து புரட்சித்துடைய காரை வழிவைத்தார்கள். தலைவர் இறங்கி வந்தார், அந்த தாய்மார்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டார், சிலருடைய கால்களையும் விழுந்தார். ஏன் இப்படி ரோட்டை மதிக்கிறீங்கன்னு கேட்டார். அந்த நேரத்தில் அந்த தாய்மார்கள் சொன்னது, தேவடியா போயா கருணாநிதி, உன்னை கட்சி விட்டு எடுத்துட்டாங்க, உள்ள கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க, எம்ஜிஆர் நீ தனி கட்சி துவங்கணும், லட்சோப லட்சம் மக்கள் உனக்காக இருக்காங்க, இல்லைன்னா செத்து போவோம் அப்படின்னு சத்யா ஸ்டுடியோ மேலே தாய்மார்கள் எல்லாம் ரோட்டின் மேலே நின்று போராடிய காலத்தினால அவங்கள எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு காலிலையும் விழுந்து தலைவர் சொன்னார், நான் உள்ள போய் முடிவு சொல்கிறேன், நீங்கள் பேசாமல் தயவு செஞ்சு எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சத்யா ஸ்டுடியோவுக்கு நடந்து வந்தார். என்னுடைய அருமை தோழர்கள் மேக்கப் ரூமில் போய் உட்கார்ந்தார், மேக்கப் ரூமில் உட்கார்ந்து ஒரு அனக்காப்புத்து ராமலிங்கம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார், ஒரு வெள்ளப்பேப்பரை எடுத்துட்டு வந்தார், வெள்ளப்பேப்பரை கொண்டு வந்தாங்க, வெள்ளப்பேப்பரை கொண்டு வந்தப்போ தான் சொன்னார், தனிக்கட்சி துவங்கணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க இதில் எழுதி கொடுங்கண்ணா. அந்த வெள்ளப்பேப்பரில் 11 பேர் கையெழுத்து போட்டாங்க. அந்த வெள்ளப்பேப்பரில் கையெழுத்து போட்டு முதல் கையெழுத்து அனக்காப்புத்து ராமலிங்கம், இரண்டாவது கையெழுத்து சோமசுந்தரம், மூன்றாவது கையெழுத்து பம்மல் நல்லதம்பி, நாலாவது கையெழுத்து இந்த அடி என் தமிழ் மகன் உசே, என்னுடைய கொண்டு பின்னை எடுத்து இந்த கையில் விரலில் குத்தி ரத்தத்தை எடுத்து அந்த ரத்த கையெழுத்து போட்ட நான்காவது கையெழுத்து தொண்டன்தான் உங்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த இதை கூட்டம் புரட்சி தலைவர் பார்த்தாரு, பார்த்துக்கிட்டு சரி தனிக்கட்சி தொங்கணும்னு விரும்புகிறீங்க அப்படி என்று கேட்டுக்கொண்டு முடிவு அப்புறம்தான் சொல்வேன்னு சொல்லி பேசிக் கொண்டிருந்த பொழுதுதான் முசிறிப்பு தண்ணு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் கைகால் அவருக்கு வழங்காது, அனைத்து உலக எம்ஜிஆர் மன்றத்துடைய செயலாளராக இருந்தார். அந்த முசிறிப்பு தண்ணை திமுக வட்ட செயலாளர் உட்பட 17 பேர் சேர்ந்து தாக்கி இருக்கிறாங்க. ரத்தம் சொட்ட சொட்ட அந்த ஆள் வந்தார். அந்த ரத்தம் சொட்ட சொட்ட வந்த நிலையை பார்த்துதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனிக்கட்சி துவங்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து இந்த மக்கள் மத்தியிலே இயக்கத்தினுடைய பெயரை அறிவித்தார். அந்த வரலாறு தான் 1972 அக்டோபர் 11 12 நடைபெற்ற சம்பவம். அதிலே பிறந்தது தான், அதிலே தந்த பரிசு தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அந்த இயக்கம் கண்ட வரலாறு 53 ஆண்டுகள், 52 ஆண்டுகளை கடந்து 53வது ஆண்டிலே
அடியெடுத்து வைக்கின்ற பாங்கிலே தான் தூத்துக்குடி மாநகர் என்று அற்புதமான இந்த தூத்துக்குடியிலே என்னுடைய அருமை அண்ணன், என்னுடைய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், என்னுடைய அருமை சகோதரர் எஸ் பி சண்முகநாதன் அவர்கள் இந்த கூட்டத்தை அழகாக ஏற்பாடு செய்து திரு பார்க்கடல் என்ற அற்புதமான தலைவரை தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அருமை நண்பர்களே, தோழர்களே, வரலாறை சொல்லிக் கொண்டே போனார். இந்த இயக்கம் கண்ட வரலாறு இங்கே பேசிய பாப்புலர் முத்தியமாமா அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார். இதென்ன இயக்கமா, இதென்ன வரலாறா, இது ஒரு திருப்பார்கடல் என்று சொல்லுகிறமே திருப்பார்கடல், அதுபோல் இது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு திருப்பார்கடல் என்பதை இந்த நேரத்திலே நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அற்புதமான அந்த இயக்கம், அந்த இயக்கத்தை கண்ட பின்புதான் கருணாநிதி சொன்னார், கோபாலபுரத்து கொள்ளைக்காரன் அமாவாசை இருட்டிலே பிறந்த அதிசய பிறவி. இந்த இயக்கத்தினுடைய வரலாறை தெரியாமல் சொன்னார், எம்ஜிஆர் தானே, கூத்தாடி தானே, எத்தனை நாள் போகும் இந்த இயக்கம் என்று வரலாறை சொல்லுகின்ற நேரத்திலேதான் இந்த நாட்டு மக்கள் சொன்னார்கள், நீ ஒரு நிமிடம் கூட உன்னுடைய கார் ரோட்டிலே ஓடக்கூடாது. தடுத்தார்கள், தடுத்தார்களா இல்லையா, கோடிக்கணக்கான தொண்டர்கள் அணி வைத்தார்களா இல்லையா, தாய்மார்கள் அணி வைத்தார்களா இல்லையா, கோடிக்கணக்கான தொண்டர்களை எழுச்சியுடைய இதயத்து வீணையிலே பிறந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் ரசிகர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். என்னுடைய அருமை நண்பர்களே, வரலாறை திரும்பி பார்ப்பீர்களானால் இந்த தூத்துக்குடியிலே ஒரு பாலகிருஷ்ணன், நெல்லையிலே ஒரு இளமதி, மதுரையிலே ஒரு மாரிமுத்து, கும்பகோணத்திலே ஒரு சாகுல மீது, ஆலந்தூரிலே ஒரு ஜஹாங்கீர், வரலாறை சொல்லிக்கொண்டே போனால் இந்த இளம் சிங்கங்களெல்லாம் ரசிகர் மன்றத்திலே துவக்கிய இயக்கத்தினுடைய வரலாறை 52 வரலாறை முடிந்து 53வது வரலாற்றில் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பை இறைவன் வழங்கியிருக்கிறார். 87வது வயசில் என்னுடைய அருமை நண்பர்களே, இப்படிப்பட்ட வரலாற்றில் ஈடு இணையற்ற இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இருந்து கொண்டிருக்கிறது. நான் கோபாலபுரத்து கொள்ளைக்காரனை தவறாக சொல்லவில்லை. அன்னைக்கு கருணாநிதி இதை செய்யாமல் இருந்திருந்தார், அன்னைக்கு கருணாநிதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அக்டோபர் மாதம் 72வது ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி திருக்கழுக்குன்று கூட்டத்திலே முதலாவது பேசுகிறார், இரண்டாவது இன்றைய தினம் அவை சண்முகம் சாலை என்று இருக்கின்ற லாய்ஸ் காலனி சந்திப்பிலே பேசுகிறார். பேசிவிட்டு வீட்டிற்கு சென்ற பின்புதான் அவரை முதலில் சஸ்பெண்ட் செய்கிறார்கள். அக்டோபர் 10ஆம் தேதி இயக்கத்தில் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்படுகிறார். அந்த நீக்கிய காரணத்தால் தான் நான் கருணாநிதி அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுகிறேன். நீ நீக்கிய காரணத்தால் தான் என் தலைவனுக்கு கோடிக்கணக்கான தொண்டர்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நான் படிவோடு சேமித்துக் கொள்கிறேன். வரலாறை திரும்பி பார்க்க வேண்டும். இன்னைக்கு எடப்பாடியார் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மெரினா கடற்கரையிலே தூங்கச் சென்ற போது, மெரினா கடற்கரையிலே அவருடைய பூத உடல் அடக்கம் செய்த போது கண்ணீர் சிந்தினோம். தலைவா, 17 லட்சம் தொண்டர்களை விட்டுவிட்டு சென்றுகிறாயே, இது எங்கே போகுது, என் தலைவனை பார்க்க எங்கே போகுது. எத்தனையோ முறை தலைவரோடு உண்டவர், சாப்பிட்டவர், பாண்டியர் ஹோட்டல்ல எம்ஜிஆரோடு படுத்து உறங்கியவர். இந்த தொண்டன் அழுதே மெரினா கடற்கரையிலே அழுத போதுதான் நான் இருக்கிறேன் என்று போர்க்குரல் எழுப்பி புரட்சி புயல் பாடி வந்த செந்தல் காத்துதான் வேறு புத்தகம் புரட்சி தலைவி அம்மா. அம்மா வந்த பின்புதான் 17 லட்சம் தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கி இந்த இயக்கம் கட்டுக்கோப்பாக பல முறை தமிழகத்தினுடைய செஞ்சார்ஜ் கோட்டையை அழகு பெறுகின்ற ஆற்றல் மிக்க முதலமைச்சராக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்தார். அப்படிப்பட்ட அந்த இயக்கம், அப்படிப்பட்ட இந்த பேரியக்கம் இன்று உங்களுடைய எண்ணங்களிலெல்லாம் பிரதிபலிக்கின்ற இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக, புரட்சி தமிழராக நான் கூட சாதாரணமாக இல்லைனேன். எடப்பாடி அவர்கள் மிக சாதாரணமானவர் தானே, எடப்பாடியிலே கிளை செயலாளராக இருந்து ஒன்றிய செயலாளராக மாறி மாவட்ட செயலாளராகி கொள்கை பரப்பு செயலாளராகி அப்புறம் துணை செயலாளராகி அப்புறம் எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி நாட்டுடைய முதலமைச்சராகி இன்றைய தினம் இந்த இயக்கத்தில் 2.6 கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி அவர்கள் ஆகியிருக்கிறார்கள் என்றால் இதுதான் வரலாறு.
இது சால் 53வது ஆண்டு விழ வரலாறு. என்னுடைய அருமை அண்ணன் மரியாதைக்குரிய சண்முகநாதன் அவர்கள் இந்த எளிய கூட்டத்தை இனிமையாக வால் போஸ்ட் கூட கிடையாது. நான் பார்த்தேன், எங்கேயும் வால் போஸ்ட் கூட விட்டல, ஒரு நோட்டீஸ் தான், வெறும் நோட்டீஸ் தான், ஒரு அஞ்சாறு பேனர் வச்சிருக்காங்க அவ்வளவுதான். இந்த ஒரு நோட்டீஸுக்கு இந்த 4-5 பேனருக்கு இவ்வளவு கூட்டம் இங்க வந்திருக்குன்னு சொன்னா இதுதான் அனைத்திந்திய அதிமுக. மறந்துவிடக்கூடாது, அப்படிப்பட்ட வரலாறு மிக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் ஒருவேளை சிந்தித்து பார்க்கலாம். இங்கே பேசிய நண்பர்களெல்லாம் சொன்னாங்க, இன்னைக்கு நாட்டினுடைய முதலமைச்சர் யாரு? ஐயா துறை. இன்னைக்கு நாட்டுடைய முதலமைச்சர் யார்? ஐயா துறை. கோபாலபுரத்து கொள்ளைக்காரன் அமாவாசை இருட்டிலே பிறந்த அதிசய பிறவி, தட்சிணாமூர்த்திக்கு பிறந்த பய, தட்சிணாமூர்த்திக்கு பிறந்த பையன் ஐயா துறை. நீங்கள் ஐயா துறைன்னு சொன்னோன்னு நீங்கள் தப்பாக நினைக்கிங்க. அம்மா இதென்ன பேரை மாற்றி சொல்கிறார், அவருடைய சொந்த பெயர் ஐயா துறை, அவருடைய சொந்த பெயர் ஐயா துறை. அரசியலுக்காக வச்ச பெயர்லாம் ஸ்டாலின், மறந்துவிடக்கூடாது. ஏன்னா கருணாநிதிக்கு சொந்த பெயர் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி மேலம் அடிச்சிருந்த அந்த கும்பலில் நாதஸ்வரம் வாய்ச்சிக்கிட்டு இருந்தவர் தான் நம்முடைய மரியாதைக்குரிய தட்சிணாமூர்த்தி. நாதஸ்வரம் வாய்ச்சிக்கிட்டு இருந்தார், அந்த நாதஸ்வரம் வாய்ச்சிக்கிட்டு இருந்தவர் தான் சிங்கி போட வச்சாங்க. அப்புறம் சிங்கி போட்டார், சிங்கி போட்டு போட்டு பார்த்தார், எப்படிடா இனி இந்த நாட்டை சிங்கி போட முடியும்னு தான் கள்ளற்றை நேரி வந்த கயவன் என்று சொல்லக்கூடிய திருக்கோளை முட்டாள் கழகத்துடைய மூத்த தலைவன் தான் இந்த தட்சிணாமூர்த்தி அந்த கருணாநிதி. நீங்க மறந்து விடக்கூடாது. இங்க திமுக திமுகன்னு பேசலாம், திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்னங்க திராவிட முன்னேற்ற கழகம்? பேரறிஞர் பிறந்தைக்கு அண்ணா கண்ட திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே? கோபாலபுரத்து கொள்ளைக்காரன் மரியாதைக்குரிய கருணாநிதி கண்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி உள்ள திருட்டு முட்டாள் கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை, திருட்டு முட்டாள் கழகம், திருக்கோளை முட்டாள் கழகம், அதுதான் திமுக. இன்னைக்கு இருக்க திமுக இதுதான். உண்மையான திமுக எங்க இருக்குதுன்னு சொன்னா, உண்மையான பேரறிஞர் பிறந்தகை காஞ்சி தந்த கருவூலம் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திராவிட பேர் இயக்கம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால், ராமாபுரம் தோட்டம் தந்த ரோஜாமலர், புரட்சி தலைவர், புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய கரத்திலே இருக்கின்ற இரட்டை இலட்சியத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், திராவிட பேர் இயக்கம் நம்மிடத்திலே தான் இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே தான் ஆணித்தனமாக எடுத்துச் செல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாராவது வயசு வாக்கட்டுமே, முக ஸ்டாலின் வரட்டும், என்னுடைய அருமை தம்பி தான். முக ஸ்டாலின் வேற யாரும் இல்லை, ஐயா துறை என்னுடைய அருமை தம்பி தான். அருமை தம்பி வரட்டும், அண்ணன்ட்ட பேசி பாரு, உங்கள் அப்பனாலே பேச முடியல. நாகர்கோவிலில் வந்து என் வீட்டுக்கு வந்திருக்கிறார், இங்கே தப்பாக நினைக்காதீங்க, என் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ருக்கிறார். நம்முடைய புரட்சி தலைவர் 3 தடவை என் வீட்டில் வந்து ஓலை குடிச்சு சாப்பிட்டு விடுறார். புரட்சி தலைவி அம்மா வந்திருக்காங்க, நம்முடைய மரியாதைக்குரிய நாவலர் நெடுஞ்செழியன் வந்திருக்காரு, என் வி செல்வம் வந்திருக்காரு, கே மதியழகன் வந்திருக்கிறாரு, தந்தை பெரியார் 1955 முதல் முதல்ல என் வீட்டு திண்ணையில் வந்து உட்காந்து சுக்காப்பி குடித்தவர். அந்த பேரறிஞர் பிறந்தைய அண்ணாவுடைய அன்பு தலைவனாக இருந்த தந்தை பெரியாருடைய முதல் கூட்டத்தில் சாதாரண தொண்டனாக டவுசர் போட்ட காலத்தில் இருந்து பேரறிஞர் பிறந்தைய அண்ணா அவர்களுக்கு கருப்பு துண்டு அணிவிச்சாங்க. அந்த கருப்பு துண்டு அந்த பேரறிஞர் அண்ணா வே இங்கே வாடானார், பக்கத்தில் போனேன், ஒரு பக்கத்திலே நாய், இன்னொரு பக்கத்திலே மணியம்மை, இன்னொரு பக்கத்திலே நான் போய் வணக்கம் போட்டு கும்பிட்டேன், கீழே குனிட்டான்டா, கீழே குனிஞ்சேன். அந்த அவருக்கு போட்ட கருப்பு துண்டை எழுத்து தந்தை பெரியார் எங்க எழுத்துல போட்டார், அந்த துண்டை இன்னைக்கும் வைத்திருக்கிறேன். 60 ஆண்டுகளுக்கு பின்னால் என் வீட்டில் வந்தா பீரோல் எடுத்து காட்டுறேன், தந்தை பெரியார் தந்த கருப்பு துண்டை இன்று வைத்திருக்கின்ற இந்த சாதாரண எளிய தொண்டர் இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலேயே, இந்திய துணைக்கண்டத்துடைய வரலாற்றிலேயே, தமிழகத்துடைய வரலாற்றிலேயே.